நடிகரும் தேமுதிக கட்சியினுடைய தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் சிறந்த ஒரு நல்ல மனிதர் அப்படின்னே வந்து சொல்லலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சினிமாவிலையும் சரி, அரசியல்லையும் சரி, பொதுமக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலும் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்துகிட்ருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு நல்ல ஒரு நடிகராக வளம் வந்துட்டுருந்தார். விஜயகாந்த் அவர்கள் முன்னணி நடிகராக வளம் வந்துட்டுருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவருக்கு நிகராக முன்னணி நடிகர்களாக விளங்கக்கூடிய நடிகர்களுடைய திரைப்படங்களே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய திரைப்படத்துக்கு பிறகு தான் வந்து ரிலீஸ் செய்வாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2005 வருடம் மதுரையில் தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அதற்கு பிறகு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட ஆரம்பித்தார். 2006 வருடம் நடந்த சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து 2011 வருடம் வந்து நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆனார். அரசியலையும் சினிமாவிலையும் மிகவும் சிறப்பாக விளங்கி வரக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சமீப காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதை தொடர்ந்து பலரும் அவருக்கு ஆறுதல்களை சொல்லிட்டு வராங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர ஆரம்பித்த பிறகு ஆரம்ப காலகட்டங்களில் சில சமூக செயலிகளும் மற்றும் பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள் வந்து அதிகமான அளவில் அவரை ரொம்பவே வந்து கலாச்சி மீம்ஸ் போட்டுட்டு வந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவருடைய நிலைமையை வந்து பார்க்கக்கூடிய ரசிகர்களும் சரி பிரபலங்களும் சரி ரொம்பவே பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு. விஜயகாந்த் அவர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருக்கிறதுனால இப்போ டயாலிசிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.